சீக்கியர்களுக்கான தனிதேச கோரிக்கைக்கு ஆதரவாக இயங்கிய ஒரு அமெரிக்க குடிமகனை நியூயார்க்கில் படுகொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்படும் ஒரு சதி முயற்சியை முறியடித்துவிட்டோம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது பலத்த அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது. இதற்காக ஒரு கூலிப்படை நபருக்கு $100,000, அதாவது சுமார் $83,00,000 பணம் வழங்க முயன்றதாக நிகில் குப்தா என்ற இந்தியர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் நிகில் குப்தாவின் பின்னணியில் இந்திய அரசு ஊழியர் ஒருவர் இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனால் அந்த கூலிப்படை நபராக நடித்தவர் அமெரிக்க அரசின் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் என அமெரிக்க அரசு தரப்பு கூறியுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக இந்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹர்தீப் சிங் நிஜார் கொலை விவகாரத்தில் கனடா என்ன சொன்னதோ அதே வரிசையில் இந்த விவகாரம் இருப்பதாகவும், இந்தியா இந்த விவகாரத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தற்போது கூறியுள்ளார். சரி, இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது சற்று விரிவாக பார்க்கலாம். சீக்கிய பிரிவினைவாத தலைவரான குர்பத்வந்த் சிங் பன்னுவை கொலை செய்ய இந்தியா சதித்திட்டம் தீட்டியதாக பிரிட்டன் நாளிதழான ஃபினான்ஷியல் டைம்ஸ் கடந்த வாரம் செய்தி வெளியிட்டது. அமெரிக்க அதிகாரிகள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தாத நிலையில் குற்றவாளிகள் மற்றும் பயங்கரவாதிகள் உட்பட சிலரை பற்றிய தகவல்களை அமெரிக்கா பகிர்ந்திருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை நடந்து வருவதாக இந்தியா தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சீக்கிய பிரிவினைவாதத்தை ஆதரித்த தங்களது நாட்டு குடிமகனை நியூயார்க்கில் கொலை செய்ய நடந்த சதி முயற்சியை முறியடித்திருப்பதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. நிகில் குப்தா என்ற இந்தியர் மீது கூலிக்கு கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. செக் குடியரசு நாட்டில் இருந்த அவரை அங்குள்ள காவல்துறையினர் கைது செய்தனர். அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் அங்குள்ள சிறையில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த கொலை முயற்சி இந்தியாவிலிருந்து திட்டமிடப்பட்டதாக அமெரிக்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். குற்றப்பத்திரிகையின்படி நிகில் குப்தா சர்வதேச போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டவர். நிகில் குப்தா யாரை கொலை செய்ய திட்டமிட்டார் என்கிற விவரம் நீதிமன்ற ஆவணங்களில் குறிப்பிடப்படவில்லை. நிகில் குப்தா ஒரு இந்திய அரசின் ஊழியரின் வழிகாட்டுதலின்படி செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனால் அந்த ஊழியரின் பெயரோ விவரமோ குற்றச்சாட்டு பத்திரத்தில் இல்லை. குற்றப்பத்திரிகை வெளியான சிறிது நேரத்திலேயே இந்த விவகாரத்தை இந்திய அரசாங்கத்தின் மிக மூத்த மட்டங்களுக்கு எடுத்துச் சென்றதாக அமெரிக்க அரசாங்கம் தெரிவித்தது. இந்த விவகாரத்தை சொன்னவுடன் இந்திய அதிகாரிகள் ஆச்சரியம் மற்றும் கவலையுடன் எதிர்வினையாற்றியதாக அமெரிக்கா கூறியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த விவகாரம் குறித்து கவலையடைந்ததாகவும், இதுகுறித்து இந்திய அதிகாரிகளிடம் நேரில் சென்று பேச CIA இயக்குனர், தேசிய புலனாய்வு முகமை இயக்குனர் உள்ளிட்டோருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் BBCயிடம் கூறினார். அமெரிக்க அரசு எழுப்பியுள்ள பாதுகாப்பு கவலைகள் குறித்து விசாரிக்க உயர்மட்ட விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக இந்திய அரசின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி கூறியுள்ளார். இது தொடர்பாக வியாழக்கிழமை அவர் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அதிகாரியின் பெயர் எதுவும் இந்த வழக்கில் குறிப்பிடப்படவில்லை என கூறியுள்ளார். அமெரிக்காவில் யாரை கொலை செய்ய கூலி கொடுக்க நிகில் குப்தா முயன்றார் என்கிற விவரம் வழக்கறிஞர்கள் தரப்பில் வெளியிடப்படவில்லை. எனினும் அமெரிக்க ஊடகங்கள் அது அமெரிக்க கனடிய இரட்டை குடியுரிமை கொண்ட குர்பத்வந்த் சிங் பன்னு என செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் இதுகுறித்து பன்னு BBC ஏசிய நெட்வொர்க்கிடம் பேசுகையில், நாடு கடந்த பயங்கரவாதத்தின் விளைவுகளை சந்திக்க இந்தியா தயாரா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், என்னை கொல்லவோ அல்லது படுகொலை செய்யவோ யாரேனும் முயன்றால், அது இந்திய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இந்திய ராமைப்பின் ஏஜென்ட்டுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என கூறினார். குர்பத்வந்த் சிங் பன்னு ஒரு பயங்கரவாதி என இந்திய அரசு அறிவித்துள்ளது. ஆனால் அந்த குற்றச்சாட்டை பன்னு மறுக்கிறார். இந்தியா தனது நாட்டுக்கு பன்னு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுக்கிறார் என கூறுகிறது. ஆனால் பன்னு தான் காலிஸ்தான் இயக்கத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஒரு செயற்பாட்டாளர் மட்டுமே என கூறுகிறார். அமெரிக்க அரசின் குற்றச்சாட்டு பத்திரத்தில் கூறப்பட்டுள்ள தகவல்களின்படி, கடந்த மே மாதம் இந்திய அரசின் ஊழியர் ஒருவர் நிகில் குப்தாவை இந்த வேலைக்கு தேர்ந்தெடுத்துள்ளார். இருவரும் டெல்லியில் உட்கார்ந்து படுகொலை செய்வது குறித்து ஆலோசித்துள்ளனர். நிகில் குப்தா அந்த ஊழியருக்கு, நாம் நமது இலக்குகள் அனைத்தையும் குறிவைத்து அடிப்போம் என ஒரு அதிகாரிக்கு செய்தி அனுப்பியுள்ளார். மேலும் இலக்கு வைக்கப்படும் நபருக்கு ஒரு கிளையன் போல வேடமிட்டு அவரை ஒரு இடத்துக்கு வரவைக்கலாம் என்றும், அங்கே எளிதாக கொன்றுவிடலாம் என்றும் நிகில் குப்தா ஆலோசனை கூறியிருக்கிறார். நிகில் குப்தா நியூயார்க் சிட்டியில் ஒரு கூலியாளை சந்திக்க வந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு அண்டர் கவர் அமெரிக்க போலீஸ் அதிகாரி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார். அந்த அதிகாரி குப்தாவிடம் தான் $100,000 கொலை செய்ய தயார் என கூறியுள்ளார். அதையடுத்து June 9 $15,000 முன்பணமாக குப்தா கொடுத்திருக்கிறார். அதற்கான புகைப்படமும் இருக்கிறது என குற்றச்சாட்டு பத்திரத்தில் அமெரிக்க அரசு வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நிகில் குப்தா இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதத்துக்கு பிறகு செக் குடியரசு நாட்டில் கைது செய்யப்பட்டார். அமெரிக்காவில் இலக்கு வைக்கப்பட்ட நபர் கடந்த ஜூன் மாதம் கனடாவில் முகமூடி அணிந்த நபரால் படுகொலை செய்யப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜரின் கூட்டாளி என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் நிஜர் கொலை செய்யப்பட்டவுடனே சிறிது நேரத்தில் நிகில் குப்தாவுக்கு இந்திய அதிகாரியிடமிருந்து ஒரு வீடியோ கிளிப் வந்ததாகவும், அதில் நிஜர் இரத்த வெள்ளத்தில் தனது வாகனத்தில் சரிந்து கிடக்கும் காட்சி இடம்பெற்றிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது.
குற்றச்சாட்டு பத்திரத்தில் இந்திய அதிகாரி ஒருவர் அமெரிக்காவில் இலக்கு வைக்கப்பட்ட நபரின் முகவரியை நிகில் குப்தாவுக்கு அனுப்பியதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக கனடாவில் அந்நாட்டின் குடிமகனும் சீக்கிய பிரிவினைவாத தலைவருமான ஹர்தீப் சிங் நிஜர் படுகொலை செய்யப்பட்டதில் இந்திய அரசுக்கு தொடர்பு இருப்பதற்கான நம்பகமான ஆதாரம் இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து இந்தியா கனடா உறவு கடும் விரிசலை சந்தித்தன. இந்த சூழலில் தற்போது நிகில் குப்தா விவகாரம் வெளிவந்துள்ளது.